ஜெம் டிவி நேயர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மத நல்லிணக்கம், எல்லோரும் ஒருவரும் நேசித்து வாழ வேண்டும் என்கிற அர்த்தத்திலே எம்மதமும் நம்மதமே என்ற பொருளிலே இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பட்டு வருகிறது. இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி, கியூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வயசு பொண்ணு, அந்த கியூடியை ஆப்பிரிக்கா சந்தையில் சேல் பண்ணுறாங்க, விற்கிறாங்க அடிமை சந்தையில். விற்கும்போது ஒருத்தவங்க வாங்கிட்டு போகிறாங்க, வாங்கி வீட்டுக்கு வேலைக்கு யூஸ் பண்ணோன்னா அவளை கூட்டிகிட்டு போகும்போது பார்க்குறாங்க, ஏண்டா வாங்கிட்டோன்ட்டு. காரணம், அந்த உடம்புல அந்த கியூடி உடம்பெல்லாம் சீல் பிடிச்சி கட்டிகள் சொரிஞ்சிட்டே இருக்கிறா. அவங்களுக்கு வெறுப்பாயிடுச்சு, ஐயோ நமக்கெல்லாம் அந்த வியாதி வந்துட்டு. பாவம் சின்ன பொண்ணு, ஈவு இரக்கம் இல்லாமல். பாருங்கள், இந்த பணம் நிறையா வந்துட்டால் இந்த அடிமை சந்தையில் உள்ள காரியங்களாம் படித்தா நம்ம மனசை உடஞ்சிரும். இந்த கியூடியை வீட்டை விட்டு கெட் அவுட் வெட்டிட்டாங்க. நடந்த சம்பவம், கியூடி வெளியில் போகிறா, நேரம் அவளை ஏற்றுக்கொள்ள யாருமே இல்லை. அந்த நேரத்தில் என்னை போல இயேசு அன்பை பிரச்சாரம் பண்ணுகிற சில தேவனுடைய மனிதர்கள் அந்த பொண்ணை பார்த்து விசாரித்து, 4 வயசு கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கூட்டிகிட்டு போயிட்டு நல்ல மருந்தெல்லாம் போட்டு அவளுக்கு புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து அவள் நல்ல பேணி பராமரிக்கிறாங்க. அப்படியே வளர்ந்து வரா, நம்மளை இப்படி யாருமே தொட மாட்டாங்க, நம்மளை தொட்டு மருந்து போட்டு நேசிக்கிறாங்களே, என்ன இதுக்கு என்ன அர்த்தம்? அவள் வாழ்க்கையில் கியூடின் அர்த்தம் அர்த்தம் என்னை யாரும் நேசிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். சில பேருக்கு ஆள் கருப்பாக இருப்பாங்க, உடனே கருப்பு சாமின்னு வச்சுருவாங்க. சில பேர் வெள்ளச்சாமின்னு வச்சுருவாங்க, அர்த்தத்தோடு பேர் வைப்பாங்களே. கியூடின்னு என்ன அர்த்தம்னா, என்னை நேசிக்க யாருமே இல்லை, ஆதரவு இல்லாத நேசம் இல்லாத ஒரு நிலைமை என்று அந்த பொருள்லையே அந்த பொண்ணுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்படி என் வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில், எனக்கு கூட அப்படி தான் சார், பேருக்கு தான் இந்த வீட்டில் பிறந்திருக்கிறேன், சொத்து சுகலாம் இருக்குது, யார் நீ சாப்பிட்டியா, இன்றைக்கி எப்படி நல்லா இருக்கிறியா, எங்கே போகிற வர, ஒன்றும் கேட்டுக்கவே ஆள் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை. ஒருவேளை நீங்களும் கியூடி போல் வெளியில் விரட்டப்பட்டிருக்கலாம், அன்பு இல்லாமல் நேசிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன், அன்பான இயேசு, இயேசு உங்களை நேசிக்கிறார். முன்னாடி ஒரு பழைய பாட்டு ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறேன், ஏசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். அந்த வார்த்தை என்ன, ஒரு பாவி என்று உன்னை தள்ளாமலே உன்னை நேசிக்கிறார். உண்மையாக அநியாயம் பண்ணியிருக்கிறோம், கடவுளை நேசிப்போற பயங்கர கொலை பண்ணியிருக்கிறேன், உபச்சாரம் பண்ணியிருக்கிறேன், குடும்பங்களை கெடுத்துருக்கிறேன், மந்திரம் ஏவல் பிலிஸ்தீனியத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். இப்படி கேவலமாக இருந்து உடைந்து போனாலும், இயேசுவே நான் செய்து தவறு பாவம் செய்திருக்கிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை அரவணைத்து ஆஸ்வதிப்பார். இதை இந்த அவர் எப்படி அன்புள்ளவர் என்பதை விளக்க ஒரு அற்புதமான வசனம் பைபிளில் இருக்குது, நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். எபிரேயர் 31:3, அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினாலே உன்னை இழுத்து கொள்வேன். காருண்யம் மிகுந்தவர், இரக்கத்திலே ஐஸ்வர்யம், பெரிய இரக்கம் உடையவர், காருண்ய மகான். இன்றைக்கு உங்களை அணைத்து கொள்ள, இழுத்து கொள்ள இன்றைக்கு ஜெம் டிவி மூலமாய் பேசி கொண்டிருக்கிறார், என் மூலமாய் பேசி கொண்டிருக்கிறார். என்ன செய்யணும்? நீங்கள் செத்துடலாம், ஊரை விட்டு ஓடிடலாம், என்னை நேசிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி அந்த எண்ணத்தினால நீங்கள் பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்க. யாரை பார்த்தாலும் உங்களை பிடிக்கல, கல்லெடுத்து அடிக்கலாமா, குத்தி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடலாமா, பல குழப்பமான சிந்தனைகளை தவிக்கிறீர்கள். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இயேசு அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் எங்கே இருக்கிறாரு? நம்மை தேடி வந்தார், நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் இயேசுவேன் கூடும்போது உடனே உங்களை அரவணைப்பார், உள்ளத்தில் வந்து தங்குவார், உங்களை ஆஸ்வதிப்பார், வியாதியை குணமாக்குவார், நிம்மதிக்கு தருவார், கடன் பிரச்சனை விடுதலையாக்குவார். ஆதரவு இல்லாத நிலையிலே உங்களை நேசிக்க இயேசு இருக்கிறார். உங்களுக்கு ஒரு இடம், ஒரு வேலை, ஒரு வசதி எல்லாவற்றையும் தருவார். திருமணம் ஆகலைன்னு சொன்னால் திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். தேவன் நம்ம எப்படி நேசிக்கிறான்னு சொன்னால், ஒரே பேரான குமாரனை உலகத்தில் அனுப்பி ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் நீடு வாழ்வு, நித்திய வாழ்வு, மரணமில்லாத பெருவாழ்வு என்று சொல்லி வடலூர் வள்ளலார் அடிக்கடி சொல்வார். மரணமில்லாத பெருவாழ்வு தர வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு இட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்க்கைக்கு என்று சொல்லி நம்மை தேடி வருகிறார். அதுதான் யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய அன்பை
வெளிப்படுத்தினார், விளங்க பண்ணினார். இவ்வளவா அன்புக்கு தான் அந்த வசனம் சொல்லுது. இவ்வளவுனா ஒருத்தர் போய் கேட்டேன், எவ்வளவுனா கையை விரிச்சு அவ்வளவுமா? இல்லை, வானத்துக்கும் தூரத்துக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவா அன்புக்கு இருந்தார். அப்படிப்பட்ட இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார், மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். அதுக்கு என்ன அடையாளம்? நீங்கள் கூப்பிடும் போது உன்னை தொடுவார். நீ கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது மனமுடைந்து இவ்வளோ அநியாயம் செஞ்சிட்டேனே, என்னை நேசிப்பீங்களா? ஆம், உன்னை நேசிக்கிறேன் சொல்லி உன்னை நேசிப்பார், உன்னை ஆஸ்வதிப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தொடர்ந்து இந்த ஜெம் டிவி நிகழ்வுகளை கவனித்து பாருங்கள். ஆண்டோடைய ஆசுவத்தை இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளெஸ் யூ.